வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு போடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து சோம்பு எடுத்துருக்கேன், சோம்பையும் நான் போடுறேன். சோம்பு பொரிஞ்சதுக்கு அப்புறம் மூணு பச்சை மிளகாவை வந்து அதுல போடுறேன். பச்சை மிளகாவை அதை எண்ணெயிலே நல்லா பொரியட்டும், அது வந்து நல்லா ஸ்மெல் வரணும். அது வரைக்கும் அதை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். பச்சை மிளகா வந்து ஒரு அரை வேக்காடா நல்லா வதங்கிட்டு இந்த நேரம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். எது குட்டி குட்டியா பல்லாரி வெங்காயம் வந்து நான் வெட்டி வச்சிருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை போட்டுட்டு அது கூட கொஞ்சோண்டு உப்பு போடுங்க. உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரமா நம்மளுக்கு அந்த ப்ரௌன் கலரா அந்த கோல்டன் ப்ரௌன் நம்மளுக்கு வந்துடும். அதுக்காக தான் அது மட்டும் இல்லாமல் வெங்காயத்தை நல்லா உப்பு பிடிக்கும், அது நமக்கு மசாலாக்கு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக நம்ம நல்லா வெங்காயத்தை ப்ரௌன் கலர்ல வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிட்டு இந்த நேரத்தில் கொஞ்சோண்டு நம்ம தட்டி வச்சிருந்தோம்ல பூண்டு இஞ்சி அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டோட அந்த ராஸ்மெண்ட் போகணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா தக்காளி வந்து வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துருக்கேன். உப்பு வந்து நம்மளுக்கு தேவையான அளவு வந்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்மளுடைய மசாலா நல்லா குக் ஆகிட்டு இந்த நேரத்தில் நம்மளுடைய வெறிக்கான ஆட் பண்ண போகிறோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெறிக்கானையும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக வைக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 4 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்ச பேபிக்கான மசாலா கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச பேபிக்கானோட தண்ணி இருக்கும் அந்த தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 7 டேபிள் ஸ்பூன் வந்து அந்த தண்ணி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக தண்ணியெல்லாம் அது கூட ஆட் ஆகும். ஆட் ஆகிச்சுட்டு அந்த உப்பு அந்த மசாலா எல்லாமே பேபிக்கான் கூட ஆட் ஆகும். அந்த ஆட் ஆகிற சமயத்தில் கரெக்டாக நம்ம இறக்கி வைக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 3 நிமிஷத்துக்கு முன்னாடி பெப்பரையும் ஜீரகத்தையும் நம்ம திரிச்சு வச்சிருந்தோம்ல, அதையும் அது மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆர் 1.5 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ பெப்பர் பிடிக்குமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதை அப்படியே அந்த மேலே தூவி விட்டுக்கோங்க. நான் வந்து பெப்பரையும் ஜீரகத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப வதக்கலை, ஏன்னா பெப்பரையும் ஜீரகத்தையும் ஆல்ரெடி நம்ம வறுத்துட்டு தான் நம்ம மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்துருக்கோம். அதனால லைட்டாக போட்டுட்டு ரெண்டு கிண்டு மட்டும் கிண்டிட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரெஷ் கொத்தமல்லி லீஃபை வந்து அது மேலே நான் லைட்டாக தூவிட்டு நான் ப்ளேட்டிங் பண்ணிட்டேன். நல்லா சூப்பராக சாஃப்டாக ஜூஸியாக நம்மளோட